அட்ரஸ் சேர்ந்து வச்சலையா? ஆமா. 12 வேளை எந்த பண்ணிட்ட கோயந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்க. அட தெரியாதுமா. பேரு கூட சோமபயில் வணங்க. அட தெரியாதுமா. போமா. சாவு ராஜ்மா காலையில வந்து லோலோலையா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்ணிட்ட கோயந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்க. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோமபயில் வணங்க. அட போமா. தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியும் சொல்லலாம் போய. எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு, ஆனாலும் யாரை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்துட்டு வந்திருக்காங்கல அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்ணிட்டு ஐசி கோவிந்தாவின் பேரு அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்திவாத்தியார் சோமநாத அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18 வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன தின்ன, வலது பக்கம் பெரிய தின்ன, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே. அப்ப பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன்.